பேரு கேட்டால் போலயே ஈகை குணம் உள்ள எங்களது ஈகை குணம் படைத்த வள்ளல் பெருமாள் திரு கருணாகரன் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை. இன்று பிறந்தநாள் காணும் அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, உண்மையில பாரதி மோகன் சார் வந்துட்டு பாரதி மோகன் சார் வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவர் தான் சொல்லணும். ஏன்னா போட்டி போராமைகள் நிறைந்த இந்த உலகத்துல இங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்க சிவாஜி ரவியா ஆர்ஆர் சாரு உண்மையிலுமே வந்து பேர் சொல்ல மிக்க வள்ளல் பெருநாள்களை இங்க உட்கார வைத்து அடுத்தவர்களை வாழ வைத்து தான் மகிழும் அந்த நல்ல உள்ளங்கள் இங்க உட்கார்ந்து இருப்பதனால நிச்சயமா இந்த படம் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தின உரிமை, தினசரி நாளிதழ், மகளிர் எக்ஸ்பிரஸ், போலீஸ் ஸ்டோரி, மருத்துவ உலகம் அப்படி ஒரு 5 பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். எங்களால் முடிந்தவரை தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படத்துக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பாக நாங்கள் கண்டிப்பா போய் பார்ப்போம். நீங்கள் பெரிய லெவலில் வளரணும். நிறைய திறமை கொண்ட பாரதி மோகன் சார் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நிறைய பேருடைய நிறைய பேருக்கு நிறைய ஒரு வேலைகளை கொடுக்கணும். வாழ்த்துக்கள் சார், வணக்கம், நன்றி. மேடையில் பேசுபவர்கள் சுருக்கமாக ஒரு ஒரு வார்த்தைகளை முடித்துக் கொள்வோம். ஏன்னா பசி நேரம். இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி காத்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக பேக்கப் பண்ணினால் அந்த அதை தயாரிப்புக்கின்ற முறையை பார்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படையல் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மடப்படியில் எப்படி சக்கர பொங்கல்லாம் பண்ணுவாங்களோ அதுமாரி ஒரு ஃபேக்ட்ரியில், அதாவது ஒரு சமையல் அறையில் அது அருமையாக தயாராகிறது சிக்கன். நான் நேரடியாக பார்த்து அதை ஷூட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி காத்து கொண்டிருக்கிறது. அதை முன்னிட்டு நீங்கள் குறைவாக பேசி, நான் பிரியாணிக்காக உங்கள் பேச்சை குறைக்க சொல்லவில்லை, நேரம் கடந்து விட்டது என்பதால் குறைவாக பேசி சீக்கிரம் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புகள் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலிருந்து எங்களுடைய திரைப்பட இயக்குநர் சங்கத்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 9 மணிக்கு வந்தார் பேரரசு. என் அன்பின் காரணமாக அவர் இங்கே இருக்கிறார். விரைவில் ஒரு வார்த்தைகள் பேசி முடித்துக் கொள்வார். இப்போ அடுத்த படத்தின் அந்த கதை நாயகன், அதாவது சன்னப் காளிங்கரார், அதாவது சேது காளிங்கரார் என்ற கேரக்டரில் நடித்த உதய கிருஷ்ணாயன் என்ற உன்னிகிருஷ்ணனை கூப்பிடுகிறேன். எல்லோருக்கும் முதல் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றும் ஆர்ஆர் பிரியாணி அவர்களுக்கும் வணக்கம். ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன், சாரி சார், மகாலட்சுமி சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம். திரு ராஜ்குமாரன் சார் அவர்களுக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, இவ்வளோ மைக்கிலெலாம் பேசி பழக்கமும் இல்லை. தலைவர் உதயகுமார் சார் வந்துட்டு போயிட்டாரு, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் பாக்யராஜ் சார் அவர்களும் வந்துட்டு போயிட்டாரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஹீரோவாக வாய்ப்பு தந்த திரு பாரதிமோகன் சார் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி பாரதிமோகன் சார். இந்த படம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஷூட் பண்ணது வந்து இந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற அட்டப்பாடி கோயம்புத்தூரில் ஆனக்கட்டி சைட்டில் தான் ஃபுல்லாக எடுத்தோம். அதுக்கப்புறம் கும்பகோணம், லாஸ்ட்டாக சென்னிமலையில் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். இயக்குனர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் படுத்துக்குவார், எங்கே வேணால் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்ட் திரு முரளி அவர்கள், பேரரசு சார் கூட 30 படத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முரளி, இதோடய கேமராமேன் சந்திரன் சாமி, மற்றும் செல்வராஜ் சார், சந்துரு, நெப்போலியன், கே செல்வராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாம் நிறைய பேர்லாம் விட்டுந்தான் மன்னிச்சுருங்க, ஏன்னா எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு வேண்டி. அணைக்கட்டியில் ஷூட் பண்ணும்போது அந்த தண்ணியிலேருந்து விழுந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சாங்க. சேஃப்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயங்கரமாக முள் பாறை எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் விழாம போது முரளி அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்லை இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு போய் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அவர் பாவம் கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் குத்தி எனக்கு வேண்டி இவர் பண்ணார். அந்த டைமில் நாங்கள்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு மேலே வரோம், அப்படியே ஒரு 10-15 ஜான் அப்படி போகுது. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தோம்னா நாங்களும் ஓடி இருக்கணும்.
ஏன்னா அவ்வளோ ஒரு திக் ஃபாரஸ்ட், அங்கே யாருமே போக முடியாது. அந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வேண்டி ஆனக்கட்டி குமார்னு ஒருத்தர் வந்து ரொம்ப உதவி பண்ணாருங்க. அவர் மூலியமாக தான் அது எல்லாமே நம்மளுக்கு நடந்தது. அவர் கூட இங்கே வந்திருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன், திரு குமார் அவர்கள். ஏன்னா அங்கே பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆதிவாசி மக்கள் அந்த பாட்டு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த பாட்டு ஃபுல்லாகவே உண்மையாலுமே அங்கே ஆதிவாசி மக்களுடைய இதுதான் பிடிச்சி எடுத்தோம். நாங்கள் எதுவுமே இதுக்கு வேண்டி தனியாக ஒரு ஆளை வர வச்சு பண்ணல. சார் பாரதிமோகன் சார் எல்லாமே லைவாக தான் பண்ணியிருக்காரு. சார் ரொம்ப பேர் சென்று பேசிட்டு போறீங்களா? அதே மாதிரி கும்பகோணத்துலேயும் நிறையா போய் எல்லாம் பண்ணோம். எல்லாமே நம்ம பாரதிமோகன் சாருடைய உழைப்பு. அது மட்டும் இல்லாமல் இது கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக்க பத்திரிகை நண்பர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அண்ணன் பாரதி மகன் அவர்களை. எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அந்த அங்கே இருந்த அன்பு இப்பவே இருக்குது. அதே அன்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அவர் வாழ்க பல்லாண்டு. இந்த படம் வெற்றியோட எல்லா வேலை இறைவனை வேண்டிக்கொள் வேண்டி மனம் மனமாற வாழ்த்துகிறேன். வணக்கம். மணிகண்டன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களுக்கும் சாலை போடுறோம். மணிகண்டன் அவர்கள் மேடைக்கு வரும். இந்த பிறந்தநாள் நிகழ்வும் இந்த ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டுகளாகவும் சிறப்பாக ஒத்துழைத்த அன்பு நம்ம மணிகண்டன் தினேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு நான் கேட்டேன் சொல்றேன்.